வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை வழங்க இருப்பவர் பேராசிரியர் டி கணேசன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் ஒய்யச்சி யோகமும் மனித மாண்பும் இவற்றில் டிப்ளமோ, பிஏ மற்றும் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். மேலும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 11 ஆண்டுகள் தொண்டாற்றி வருகிறார்கள். வில்லிவாக்கம் அறக்கட்டளையில் சில காலங்கள் தொண்டாற்றி பின் தற்பொழுது பெருமாள்பட்டு மைய தவ மையத்தில் தொண்டாற்றி வருகிறார்கள். என்எஸ்எஸ் எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற அமைப்புகளில் முகாம்கள் நடைபெறும் பொழுது அங்கு பயிற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்து தொண்டு செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்புக்குரிய ஐயா அவர்களை செயல் விளைவு தத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை வழங்க அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை என்ற இயன்றிடத்த தாய் தந்தையருக்கும் எனக்குள்ளே இறைநிலையை அறிவாக இருக்கிறது என்று உணர்வதற்கு வழி அமைத்து கொடுத்த ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வணங்கியும் இந்த சிந்தனையை நாம் தொடங்கலாம். இன்னைக்கு சிந்தனை வந்து செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கோங்க. முதல்ல செயல் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம்னாக்க, நம்ம வந்து புலன்களாலேயோ அல்லது அறிவாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது செயல். நமக்கு தேவை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒன்று செய்கிறோம் இல்லைங்களா, அது செயல் அப்படின்றாங்க. அதுக்கு ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு தக்க மாதிரி விலை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல மனித குலம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் சென்று விட்டன. ஆதிவாசிகளாக வாழ்ந்த மனிதர்களும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அவ்வளவு அபரிபிதமான வளர்ச்சி, சயின்ஸ் டெவலப்மெண்ட் அவ்வளவு முன்னேறி இருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. எது ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பண்ணுறாங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட பில்லு எப்படி பண்ணுறாங்க, கையில் எழுதாமல் இட்லி ரெண்டு பொங்கல் ரெண்டு டக்குன்னு அடிக்கிறாங்க, பில்லு வெளியே வந்து. ஈவன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கண்டக்டர் கூட டிக்கெட் விட்டாருங்க, ரெண்டு தர. இவ்வளவு அறிவியலில் நம்ம முன்னேறி இருக்கிறோம். இன்னைக்கு சிந்தனை ஆற்றல மேலோங்கி இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை இது. இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருப்போம், இன்னும் வந்து சிந்தனை ஆற்றல் இன்னும் மேலோங்கிய ஒரு காலத்தில் எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயோ சாப்பிடுவோம், நைட் லஞ்சுக்கு போயிடுவாங்க, மலேசியா போயிடலாம். இப்போ இன்னைக்குள்ள நிலைமை இது. டின்னருக்கு நம்ம சிங்கப்பூர் கூட போயிடலாம். நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம், இன்னும் வந்து சிந்தனை ஆற்றல் இது வரும்போது நம்ம பூமியில எர்த்துல வந்து சாப்பிடுவோம், லஞ்சுக்கு வந்து எங்க போயிடுவோங்க, மார்ஸ்ங்கிற பிளானட் கூட போறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு அபரிபாதமான வளர்ச்சி நம்ம சயின்ஸ்ல டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு அறிவின் அபரிபாதமான வளர்ச்சி இருந்தும் நம்ம வாழ்க்கை துறையில வந்து ஏன் வந்து சிக்கல்களையும் துன்பங்களையும் டெய்லி தினசரி வாழ்க்கையில நம்ம வந்து சந்திச்சுட்டே இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம எண்ணி பார்த்துமான்னா கிடையாது. இதுக்கு வந்து நம்ம சுவாமி சொல்றக்கூடிய விஷயம் வந்து செயல் விளைவு தத்துவம், உணராத விஷயம் ஒண்ணுதான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ துன்பம் வந்துருச்சுன்னா எங்க போறாங்க, ஒரு ஜோசியிட்ட போறோம், ஐயா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி துன்பம் வந்துடுச்சு, ஜாதகத்துல அதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, பார்த்துட்டு ஐயா அந்த காலம் சரியில்லை, போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு அதன் பிரகாரமே போறமே தவிர அதற்கு எது காரணமா இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் நம்ம சில பல பேர் உணராத நிலையில் தான் நம்ம துன்பங்களை இன்றைய அனுபவமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனா பிறந்துட்டாக்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க ஒரு 4 படிகளை வந்து 4 ஸ்டெப் ஏறி வரணும்னு சாமி சொல்றாங்க. அதுல முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உருவில் உலகில் பிறந்துள்ளதே முதல் படியாகும். நாம இவ்வளவு ஜீவராசிகள் இந்த
உலகத்துல இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கு, அதுல நாம மனுஷனா பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே முதல் படி அப்படின்னு சொல்றான். அவையார் கூட சொல்லாங்க இல்லைங்களா, அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு அவ்வளவு சிறப்பான தன்மை, இறைநிலையே வந்து தன்னை பார்த்து பூரித்து கொள்ளணும் அப்படிங்கிற எடுத்துக்கொண்ட ஒரு பிறவி தான் அதுங்க மனித மனித பிறவி. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்திருக்கோம். இரண்டாவது படியில ஏறணும் அப்படின்னாக்க நாம வந்து உடனே வந்து மனுஷனா பறந்து விடவில்லை, பல தொடர்கள் கருத்தொடர்கள், ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா பரிமாற்றம் பரிணாம வளர்ச்சியில வந்துட்டு இருக்கும். இப்படிங்க ஒரு கார் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்றாங்க, டிசைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து மாடல் வந்து விடும்பொழுது பாத்தீங்கன்னா கார் ஓடிட்டு இருக்கு, ஓடும்போது பாத்தீங்கன்னா அதுல சில வந்து தொந்தரவுகள் வருது, பிரேக் பிடிக்க முடியல, பிரேக் பிடிச்சு ஆக்சிடென்ட் ஆனாக்க நமக்கு வந்து டிரைவர் வந்து முன்னாடி உட்காருக்க ரெண்டு பேர் வந்து அவங்க கேஷுவல்ட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உடனே அதே கார் நிறுவனம் என்ன பண்ணுதுங்க, அடுத்ததான் இன்னொரு டிசைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி உட்காரங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அகத்தினுடைய எழுச்சியை பெறுகிறது. அடுத்து டிசைன் பண்றாரு, என்ன பண்றாருங்க, ரெண்டு ஏர் பேக் உள்ள வைக்கிறாங்க. ஸோ இந்த ஏர் பேக் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த ஏர் பேக் என்ன எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல உட்கார ரெண்டு பேர்த்துக்கு வந்து சேஃப்டியை வந்து கொடுக்கும், லைஃப் சேஃப்டி கொடுக்கும், கேஷுவலிட்டி இல்லாம தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையை விடும் பொழுதும் அதுக்கான என்ன இடர்பாடுகள் இருக்குதோ தொந்தரவுகள் இருக்கோ அதெல்லாம் நீக்கி 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 ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வரைக்கும் விட்டுட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி கருத்தோடராக ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்க அகத்தின் எழுச்சி பெற 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 அப்படியே ஓரடியில் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து கடைசியாக ஃபுல்ஃபில் ஆனது வந்து இதுவே மனித இனம். இப்படி ஒவ்வொரு பிரிவியாக கடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற பதிவுகளை நம்ம நடத்தி தேக்கி வைத்திருக்கிறோம். அந்த விலங்கின பதிவுகளை போக்கி மனித இனத்திற்கு ஏற்றவாறு சமுதாயத்துடன் பழகி வாழ்க்கை நடத்த வேண்டியது தான் செகண்ட் ஸ்டெப், இரண்டாவது படி. மூணாவது படி என்னன்னா, பல பிறவிகளில் விளைவேறியாவது செயலாற்றி கருமையத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டுள்ள பதிவுகள், இது இம்ப்ரிண்ட்ஸ், தவமும் மரமும் இணைந்த ஆன்மீக வாழ்வின் மூலம் தீமை கொண்டு மனிதன் வாழும் அமைதியான நிலையை தான் இது தேர்ட் ஸ்டெப்னு சொல்றோம். தேர்ட் ஸ்டெப்ல தான் நம்மளோட இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் வருதுங்க, செயல்பதிவு செயல்முறைங்கிறது. அடுத்தது கடைசி இறுதியான ஒரு நான்காவது படி, இறைநிலையை உணர்ந்து அதோட அறிவியினுடைய முழுமை அதுதான். ஆனா பிறவி கடல் கடக்க வேண்டும், பிறவிங்கிற பெருங்கடலை கடக்கணும், கடக்கணும் நினைக்கணும்னா அன்பும் கருணமையும் கொண்டு எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் அளிக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு இயன்ற வரையில் உதவி செய்தும் ஒத்து வாழ்வதுதான் நாமும் வாழ்ந்து பிறரை உயர்த்துவது அதுங்க நான்காவது படியாகும். இப்படி நாலு ஸ்டெப்ல ஏறி வர்றதுக்கு பதிலாக நாம எங்க நிக்கிறாங்க, முதல் படியிலேயே நிக்கிறோம். பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்க, முதல் படியிலேயே நிக்கிறாங்க, மனுஷனா பிறந்துட்டாங்க அவ்வளவுதான், வேற எந்த அதுவும் செகண்ட் ஸ்டெப்புக்கோ தேர்ட் ஸ்டெப்புக்கோ நாலாவது ஸ்டெப்புக்கோ போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாம இருக்காங்க. இப்படி சாமிஜி இந்த அருமையான ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஒரு படியிலேருந்து ரெண்டாவது படி இப்படி இப்படி வர வேண்டாங்க, இந்த நாலு ஸ்டெப்பையும் ஒரே பிறவிலேயே நீங்க வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவிதை சொல்றாங்க பாருங்க. பல ஆயிரம் பிறவி எடுத்து பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துக்குள் மாற்றி நலமடைந்து மனிதனாக தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு ஆற்றல் இவை நமக்கு அளித்து இயற்கை நில உலகில் மனிதனிடம் அமைந்துள்ளது உண்மை. நேர்முகமாய் கருமையை தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையிலேயே ஒத்து உதவி வாழும் முறை போதும். இந்த இவ்வளவு பலாயிரம் பிறவி எடுத்துக்கொண்ட பாவ பதிவுகளை ஒரே பிறவிக்குள்ள மாற்றி சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும், அத்தகைய சிறப்பான ஆற்றல் பெற்றவன் மனிதன். இந்த வாய்ப்பு வந்து நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு, இது வந்து உண்மை அப்படிங்கிறாங்க. கருமையை தூய்மை பெற்று அகத்தவத்தால் பரமுணர்ந்து, பரம் அப்படின்னாக்கா இறைநிலையை உணர்ந்து அவர்கள் ஒன்றி தேர்ந்து வந்தோம்னால் நமக்கு இந்த ஒரு பிறவி போதும், அடுத்த பிறவி தேவையில்லை அப்படிங்கிறாங்க.
இறையாற்றல் தான் எல்லா இடங்களிலும் நீக்கமடைஞ்சிருக்குங்க. நான் மற்றவருக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் யாருக்கு செய்யற மாதிரி அர்த்தங்க? அந்த துன்பம் இறைவனுக்கு போய் சேரும். எங்கிருந்து துன்பம் புறப்பட்டதோ அங்கேயே விளைவாக திரும்பி வருகிறது. அதாவதுங்க, ஒரு செயல் ஒரு விளைவு ரெண்டும் வந்து வேறு வேறாக பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றுதான். செயலுக்குள்ளேயே விளைவு தொக்கி நிற்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் செயல்வழி தத்துவத்துல திரும்பி திரும்பி சொல்றாங்க. ரெண்டாவது, அவரவர் தம் விருப்பம் போல செயல் செய்ய முடியாது. அப்படி செஞ்சோம்னா சமுதாயத்திற்கு பெரிய ஒரு குழப்பம் வந்துவிடும். அவங்க வந்து என்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்கோ அது பரவாயில்ல செய்ய முடியும். வினைக்கு தகுந்தவாறு விளைவுகளை தருகிறது இறைவிலை. அவரவர் தம் செயல்களாலேயே அவரவிற்கு உடல்ல நோயாகவோ அல்லது மனத்துல துன்பமாகவோ வருகிறது. நாம் நம் வாழ்வில் செய்கின்ற செயல்கள் மூலமாக வருகின்ற விளைவுகள் லாபமாகவோ துன்பமாகவோ நட்டமாகவோ வெற்றியாகவோ தோல்வியாகவோ விளைகின்றன. இதுக்கு பால் பவுன்சிங் தியரி ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு ரப்பர் பால் எடுத்து நம்ம செவுத்துல தூக்கி எறிகிறோம், அந்த பால் பவுன்ஸ் ஆகி செவுத்துல பட்டு திருப்பி நம்ம கிட்டே தான் வரும். எந்த வினை செஞ்சாலும் நம்மகிட்ட திரும்பி வரணும். அதுதான் வந்து இயற்கையுடைய நீதி. இதை வந்து தத்துவ ஞானத்தை சொல்றாங்கன்னா கூடுதல் அறம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு செய்தாலும் அதற்கான விளைவு கண்டிப்பாக உண்டு. அந்த விளைவு நீங்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களிலிருந்தான் வருகிறது. ஓ, இந்த விளைவை வந்து யாரும் தடுக்க முடியாது, கண்டிப்பா வந்தே தீரும். அது இப்ப இல்லைன்னா இப்ப அது ஒண்ணு வந்துட்டு இருக்கும். செயல் வந்து மனிதன் விளைவாக வருவது இறைநிலை. செயலை வந்து செஞ்சிருங்க, பட் வந்து விளைவாக வருவது இருங்க இறைநிலை தான். ஆகவே கடமையை செய், விளைவை கவனிக்காதே, விளைவு உன்னுடையது அல்ல என்கிறது கீதை. வினை விளைவு நீதியை உணராமல் மனம் துடிப்பாக இருக்கும் போது பல செயல்களை நாம் அலட்சியமாக செய்துவிடுறோம். அவை வந்து எதுல பதிவாயிருந்தங்க? கருமயத்தில் பதிவாகி இருப்பாகிவிடும். அதன் பிறகு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வெளிக்காட்டும். உடலை நோயாக வெளிக்காட்டும், மனசுல ஒரு சிக்கலா வந்து வழிகாட்டும். அதுதான் எல்லாமே சொல்றது வந்து விதைப்பதற்கு மட்டுமே நமக்கு உரிமை உண்டு, அறுவடை செய்ய நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு கிறிஸ்துவத்துல பைபிள்ல சொல்றாங்க. ஒருத்தர் வந்து விதை விதைச்சிடுறான், அதெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அறுவடை செய்கிற காலம் வருகிறது. அப்போ திடீர்னு மழை காத்து தண்ணியெல்லாம் வயல்ல தேங்கி அறுவடை செய்யக்கூடிய ரெடியா இருந்த பயிர்களெல்லாம் அடி அழுகி போயிடுது, கருப்பாயிடு. சோ இவங்க வந்து நினைச்சிட்டாங்க, பட் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, பட் பண்ண முடியல. சோ அறுவடை கொடுக்கற விளைவு கொடுக்க வேண்டியது இறைநிலை தான். அது தெளிவா நமக்கு சாமிஜி புரிய வைக்கிறாங்க. அதுதான் ஒரு சித்தர் பாடல் ஒண்ணும், ஆங்கார காலம் இதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது, சாயங்காலம் வரும்போது இவைகளெல்லாம் சத்தியமாய் விளைவாக முடியுமப்பா. இதுதான் சொல்றாங்க ஆங்கார காலம். முன்னாடி வந்து ஏதோ ஒரு விளைவு அறியாம ஒரு சில காரியங்கள் பண்ணிவிடுறாங்க, அந்த காலம் அத்தனையும் வந்து இதங்க பாழாகி போயிடாது, இப்பப்ப வரும்பொழுது இவைகளெல்லாம் சத்தியமாய் வினையாக முடியுமப்பா. செயலும் விளைவும் தொடர்ந்து வாழ்வது தாங்க மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் வந்து தவறு செஞ்சுதாங்க இருக்கேன், ஆனா சின்ன ஒரு தப்பு தான் பண்ணேன், அதுக்கு இறைவன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? இறைவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா? ஏன் இப்படி இறைவன் நம்மளை மட்டுமே வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது சுவாமிஜி ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க செய்யற ஒரு இப்ப செஞ்ச ஒரு துன்பம் சிறிதாக இருக்கலாம், பட் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தீங்க துன்பங்களை சேர்த்து அழுத்தி இந்த சிறு துன்பம் சேரும் பொழுது அது உங்களுக்கு பெரிய வினையாக பெரிய துன்பமாக உங்களுக்கு விளைவிக்கிறது அப்படின்னு சுவாமியை சொல்றாங்க. அது சின்ன ஒரு கவிதையில ஞானமும் ஞான கலஞ்சம்ங்கிற 12,290 கவிதையில அருள்மொழி சொல்லியிருக்காங்க. சிறு தவறு பெருந்துன்பம் விளைதல் கண்டு சிலர் வினையின் பயன் கொலை தவறு என்பார்கள். நிலுவையிலே ஒரு எடைக்கல் தட்டில் வைத்து நேர் எதிரில் வைக்கும் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலேயே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும், இந்த உண்மை சான்றாகும். முன்னெல்லாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். சுவாமி சொல்றாங்க,
ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற பாவ பதிவுகள் கூடிட்டே போகும்பொழுது அது ஒரு காலம் எடுத்துக்கும். காலம் எடுத்துக்கும் போது ஏற்கனவே சின்ன தப்பு பண்ணும்போது சேர்ந்து எழுத்தி அது தவறாக நமக்கு வரும். பெருமளவு தீமை தரும் செயலுக்கான விளைவுகள் எல்லாம் தேங்கி இருந்து இந்த சிறு தவறுக்கான விளைவு வெளிப்படும் போது அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து விளைவு வரலாம். சொல்றாங்க, உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமயத்தில் வைத்து உன் மனது உள் திரும்பி ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் ஒன்றோ. தெய்வம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குங்க, அதை நம்ம வந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். யாரும் பார்க்கல, நாலு செவத்துக்குள்ள ஒரு தப்பு செய்யறோம், யாரு பார்த்தா தானே நமக்கு தெரிய போகுது. அதனால தெரிஞ்சு அதனால தவறு இல்லை அப்படின்னு நினைக்க மிகப்பெரிய தவறு. ஏன்னா உங்களை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள் தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸோ வந்து செயல் ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்து நலமிழந்தேன்னு போறேன் அப்படின்னு ஒரு பட்டணம் தற்பாடல் இருக்குங்க. ஊனுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளேயே கருமையம் அப்படி தெய்வீக பெட்டகம் இருக்கு. அந்த பெட்டகம் வந்து எப்ப பார்த்தோம் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கு, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது காத்துட்டே இருக்கு. வெளியிலே இருந்து யாரும் பார்க்க வேண்டாம், செய்ய வேண்டாம், நமக்குள்ளே ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன பண்ணுங்க, நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கும் அந்த செயல்கள் அப்படியே கருமையத்துல பதிவாகிவிடும். இப்போ நாம வந்து எல்லாமே வந்து யாரும் பார்க்கல அப்படி செய்யறதுக்கான சின்ன ஒரு தெளிவு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், செயல்னால என்ன கிடைக்குதுங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. என்ஜாய்மெண்ட்டை ஓட்டி என்ன கிடைக்குதுங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அதுங்க இம்ப்ரிண்ட்ஸ், அந்த அனுபவம் தான் அதுங்க பதிவாக கருமையத்தில் பதிவாகிறது சொல்கிறாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கான விளைவு வருது, விளைவு வந்து அனுபவமாக பெறுகிறது, அந்த அனுபவம் பதிவாகிவிடுகிறது, அந்த பதிவு தீண்டும் மீண்டும் எண்ணமாக வருகிறது, அந்த எண்ணம் திருப்பி செயலை சொல்லி செய்ய செய்ய சொல்கிறது, செயல் மீண்டும் இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே. இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாம வந்து நடைபெறக்கூடிய ஜீவகாந்தத்துல தான் நடக்குது. இப்போ செயல்வளவு தத்துவ ஞானம் வந்து நாம வந்து பருவுடலுக்கு மட்டும்தான் இருக்குது, பருவுடல் தான் செயலையும் செய்து இவ்வளவு அனுபவிக்குது, மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தவறுங்க. மூணு உடலும் சேர்ந்து அந்த காரியத்தை பண்ணுகிறது. பருவுடல் மூலியமாக உண்ணுகின்ற உணவு வந்து எழுதாதகளாக பிரிந்து அவை உயிர் துகள்களில் அப்படியே செட்டாயிருக்கும். அந்த உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை வந்து கருமைத்து திணிவு பெறுகிறது. சோ இந்த மூணுத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது காரண உடல் என்று சொல்லுகிற ஜீவகாந்த தான் அந்த எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஜீவகாந்த செலவை தூண்டக்கூடிய முயற்சிகள். ஒரே சாப்பிடணும்னு நினைக்கிறோம், சாப்பிட்றதுக்கு ஒரு முயற்சி பண்றோம் இல்லைங்களா, செயல் பண்றோம், செயல் எடுக்கிறோம். அங்க ட்ரெயின் லேட்டா வந்துருச்சு, ஓடி பிடிக்கணும், ஓடுறோம், அது ஒரு செயல் தான். அது ஜீவகாந்தது தூண்டுகிறது. இது மட்டும் இல்லை, கைகால் புலன்களால் செய்யக்கூடியது மட்டும்தான் செயல் அப்படின்னு கிடையாது, சிந்தனை செய்வதும் ஒரு செயல் தான். உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு வினைகள் அது கூட செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் செயல்கள் தான். இந்த செயல்கள் எங்க நடக்குதுங்க, ஜீவகாந்தது தூண்டுது. இசை இசையும் தூண்டும் பொழுது அதுதான் செயலாக மலர்கிறது. அது செயல் செஞ்சிட்ட பிறகு அதற்காக ஒரு என்ஜாய்மெண்ட் வருது, அனுபோகம். அனுபோகம் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீவகாந்த செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ஜாய்மெண்ட். இப்போ கண்களால் போயிட்டே இருக்கும், ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நாதஸ்வர இசை கேட்குது, திருமண மண்டபத்திலிருந்து கேட்குது. அந்த இசை வந்து நல்லா நமக்கு இனிமையாக இருக்கிறது. அது எப்படி நம்ம உணர்றோம், எப்படி இதை என்ஜாய் பண்ணுறோம்? இப்பவுமே பார்த்தீங்கன்னா மனுஷனோட உடம்புல எல்லா உறுப்புகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு புலன்கள், ஐந்து புலன்கள் மூலியமாகவும் ஒரு அளவு குறிப்பிட்ட யூனிட் அளவு ஜீவகாந்தம் வந்து வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் வந்து வெளிப்புறத்துல தொடக்கூடிய ஒரு அலையோட மோதும் பொழுது அதற்கேற்றவாறு எழுச்சி பெறுகு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எழுச்சி பெறுகிறது. இப்போ நாதஸ்வரம் சவுண்டு நல்ல டெசிபிள் வச்சு கேட்கறாங்க, பாட்டு ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர்ல சத்தமா ஒரு நாதஸ்வரம் இன்னிசை கச்சேரி நடந்துட்டு இருக்கு.
நாம அது வழியா போறோம். காது வழியா ஓரளவுக்கு யூனிட் ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது. அந்த காதின் என்ற புலன் மூலமாக வெளியேறிக்கொண்ட அலையானது அந்த நாதஸ்வர ஒளியின் அலையின் மீது மோதுகிறது. மோதும் போது அதோட அலையோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருந்து வெளியேறக்கூடிய அலையினுடைய அளவு வந்து 1 யூனிட் தான். ஸோ அந்த 1 யூனிட் அலை அந்த 10 யூனிட் அலை மேல மோதும் போது டிஃபரன்ஸா இருக்கக்கூடிய 9 யூனிட் அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எழுச்சி பெறுகிறது. எழுச்சிப்பட்டு தான் நம்ம வந்து உணர்வாக உணர முடியும். அந்த ஜீவகாந்த எழுச்சி தான் உணர்வாக உணர முடிகிறது. இப்படி ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி தான் நம்ம என்ஜாய் பண்றோம். ஸோ இன்பம்ங்கிறது வந்து வெளியிலேருந்து வரல, நம்ம உள்ளுக்குள்ளேருந்து தான் கிடைக்கிறது. அதுவும் ஜீவகாந்தத்தை எப்பெல்லாம் நம்ம செலவு பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம இன்பமாக உணர்கிறோம். அதுதான் நமக்கு அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. என்ஜாய்மெண்ட். இது மாதிரி நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு காதுக்கு மட்டும் புலன்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டுங்க. இப்படி இப்படி 5 புலன்களுமே நம்ம வந்து நம்ம ஜீவகாந்த செலவு பண்ணி தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டாகட்டும், அல்லது கேட்கறதாகட்டும், டிவி கண்கள் மூலியமா பாக்குறதாகட்டும், எந்த ஒரு செயலுமே விஜயவாந்த செலவு பண்ணி தான் நம்ம அந்த செயலை என்ஜாய் பண்றோம். ஸோ செயல்ங்கிறது ஜீவகாந்தத்தை தூண்டுது, வரக்கூடிய என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஜீவகாந்த செலவு பண்ணி தான் நம்ம என்ஜாய் பண்றோம். அதுக்கடுத்து என்னங்க, அனுபவத்துக்கடுத்து அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயத்தை செய்கிறோம், செயலை செய்கிறோம், செயலுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. என்ஜாய்மெண்ட்னால ஒரு எஃபெக்ட் வருது, அனுபவம் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன கிடைக்குது? பாட்டு நல்லா இருந்தது, நல்லா சொல்ல அருமையாக இருந்ததுங்க, இந்த மாதிரி நாங்கள் கேட்டதில்லை. பின்னாடி நம்ம ஒரு வாரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி போயிட்டு இருந்தனால அருமையான ஒரு நாதஸ்வர இசையை கேட்டேன், என்ன அற்புதமா இருந்தது இசை அப்படின்னு சொல்லணும். இது எப்படி நம்மளால சொல்ல முடியுது? இந்த அனுபவம் ஜீவகாந்த காலத்துல பதிவாகி கருமையத்தில் இருப்பாக வச்சுக்கிறது. அவங்ககிட்ட சொல்லும் போது, ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் போது இந்த நாதஸ்வர நிகழ்ச்சி அப்படியே வருது, வெளியில வருது. எப்ப நம்ம அந்த இடத்துல கேட்டோமோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இசையை கேட்டோமோ, அந்த இசை அப்படியே காது வழியா மனதின் வழியா நமக்கு வருது. ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய அது நிரந்தர மாற்றம். இது இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலாகட்டும், செயல் மூலமாக கிடைக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் ஆகட்டும், அனுபவமாகட்டும், அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய அனுபவமாகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இம்ப்ரிண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே நடக்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜீவகாந்தத்தில் தான் நடக்குது. ஸோ என்ன அதுலேருந்து தெரியுதுன்னா, நாம யாரையும் ஏமாத்த முடியாது. நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கான அனுபவத்தை நாமே பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய கருமையுமே இதை வாங்கி வைத்துக் கொள்கிறது. ஒரு ரூமுக்குள்ள யாருமே பார்க்கல அப்படிங்கிற விஷயத்தை செய்ய முடியாது. இனிமே இனி யாரும் தவறு செய்ய முடியாது. ஏனெனில் செயல், அனுபவம், அனுபவம் எல்லாமே காந்தத்தில் தான் நடைபெறுகிறது. நடைபெற்ற எங்க போதுங்க, கருமயத்தில் பதிவாகிறது. இது ஒரு பெரிய விஷயங்க. கருமத்துல பதிவாயிடுச்சு அப்படின்னாக்க திருப்பி திருப்பி இது வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவு வந்து நம்மளோட முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க, ரொம்ப கவனமா இருக்கும் இந்த பதிவுங்க. இந்த பதிவுகள் கருமயத்தில் பதிவாகி வருவதால் நம்மோடு பதிவுகள் போய்விடுவதில்லை. இந்த பதிவுகள் நமது வித்தின் மூலமாக நமது சந்ததியினருக்கு கடத்தப்படுகிறது. எனவே செயலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம எப்படி இருக்கோங்க, இன்றைய சூழ்நிலையில வாழ்க்கை நிலையில நம்ம பொருளாதாரத்தாகட்டும், அல்லது வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதாகட்டும், வாழ்க்கை நிலையில நாம எப்படி இருக்கிறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளது முன்னோர்கள் செய்த வினைகள் தான் காரணம். அவங்க இதை பண்ணிருக்கலாம், அல்லது வந்து வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கு தக்கன மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நாம சந்ததிகள், நமது குழந்தைகள் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க அதுக்கு யாருங்க காரணமாக இருக்க முடியும்? நாம் தான் காரணமாக இருக்க முடியும். நம்ம வந்து நல்ல செயல்களை செய்து நல்ல விளைவுகளை வைத்து நல்ல பதிவுகளை உண்டாக்கி கொண்டோம், அந்த பதிவுகள் மூலமாக வித்தின் மூலம் குழந்தைக்கு கடத்தும் பொழுது அந்த குழந்தை நாளை சமுதாயத்தில் ஆரோக்கியமாகவும் துன்பம் இல்லாமலும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் வாழ்க்கை வாழ்க்க வேலை வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் மிக்க நலமானதாகவும் விளைவை எறிந்த விழிப்பினரும் செய்ய வேண்டும்.
சோ விளைவு வந்து இதோட இன்னும் போட கிடையாது சொல்றாங்க. அது சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லுவாங்க, தந்தை தாய் இரு இரு மூன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாக உடலில் வந்தே உலகில் வந்தே அந்த ஈரு இருவினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. ஸோ ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, சொத்து அங்க இருக்கு, எனக்கு ஒரு இல்லிவாகத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது, வடபழனியில ஒரு பையனுக்கு வச்சிருக்கேன், பொண்ணுக்கு வந்து தலை கிராமத்தை வச்சிருக்கேன், இப்படி அது ஒரு சொத்து கிடையாது. நிறைய இன்னைக்கு சொத்துல பிரச்சனை, கூட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ தாத்தா சொத்து வந்து பேரதான் சொந்தம், இவங்க இந்த மாதிரி கொண்டாடுறாங்க, எனக்கு இதில் பங்கீடு தரவில்லை, இப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகளை கோர்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது நிரந்தரமான சொத்தா இல்லை. சொத்து என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ பதிவுகள், புண்ணிய பதிவுகள் எல்லாம் நமக்குள்ள அவங்க வித்தின் மூலமாக நமக்குள்ள இருக்கு. அந்த பதிவுகளை நாம் வந்து கழிக்க வேண்டும், அதுக்காக அந்த பிறவியும் எடுத்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றாங்க, திருப்பி திருப்பி என்ன பண்றோம், அந்த எடுத்து வந்து பதிவுகளே கழிக்காம இன்னும் கூட்டிக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த பதிவை வந்து நீக்கணுங்கிறதுக்காக நம்ம உடலை வந்திருக்கோம். மனைப்பதிவாம் சுமையை விடுத்து தீமை பெறவே இணைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே இணை மறந்தேன் உனை மறந்தேன், ஆனால் இறைவா உள்ளிருந்து என்னை மீட்டு அப்படின்னு சுவாமிஜி ஒரு கவிதை எல்லாருமே சொல்றாங்க. இந்த பதிவுகளை நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். பட் இன்னும் பதிவுகளை ஏத்துக்கிட்டே போறோம். பதிவுகள் எப்படி சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயல் செய்கிறோம், செயலினால ஒரு விளை உண்டாகிறது, அந்த விளைவுனால அனுபவம் உண்டாகிறது, அந்த அனுபவம் பதிவாகிறது. இப்படி பதிவு ஆகிட்டே சைக்கிள் போயிட்டே இருக்கு. இந்த பதிவுகளை நம்ம கழிக்கணும் அப்படின்னாக்க நம்ம ரிவர்ஸ்ல வரலாம். இப்ப பதிவை நம்ம கழிக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணுங்க, விளைவுகள் நல்லா இருக்கணும். விளைவுகள் நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணுங்க, செயல் நல்லா இருக்கணும். அந்த செயல் நல்ல செயலா இருக்கணும்னா என்ன இருக்கணுங்க, செயலுக்கும் மூலமா இருக்கக்கூடிய எண்ணம் சரியா இருக்கணும். சோ சொல்லுக்கும் செயலுக்கும் மூலமா இருப்பது எண்ணம் தான். இப்ப ரிவர்ஸ்ல போனோம் அப்படின்னாக்க கடைசி எங்க போய் நிக்க வர்றாங்க, எண்ணம். இந்த எண்ணத்தை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ஏற்படக்கூடிய பதிவுகள் எப்படி இருக்கும், நல்ல பதிவுகளா இருக்கும். அதுதான் சாமி அகத்தாய்வுல எண்ணம் மாறதுல முதல் படியில் வச்சிருப்பாங்க. எண்ணத்தை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். இது கடைசியா பார்க்கலாம். இப்போ அடுத்து, தப்பு கணக்கிட்டு தானுன்ற எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். நாம் ஒரு செயல் செஞ்சிட்டோம், அதுக்கு இந்த மாதிரிதான் நமக்கு துன்பம் வரணும் நம்ம கணிக்க முடியாது, இடையிலேதான் கொடுக்கணும். இந்த வந்துட்டு அப்போதைக்கு எப்போது டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கும். லைன்லையும் வந்து அளிக்கும் சரி விளைவு எப்போது கழிவுற்று விடப்படவா இதை உணரார். இந்த விஷயத்தை வந்து உணராதவங்க என்ன பண்றாங்க, துன்பப்பட்டு கவலைப்பட்டு எனக்கு இது வந்துருச்சு இது வந்துருச்சு இது வந்துருச்சேன்னு நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது நமக்கு வந்து இவ்விளைவை கணித்து ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஒரு அஞ்சு விஷயத்துல நாம வந்து கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி அறிவு, உடல்ல இருக்கிற பலம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் சூழ்நிலை. இந்த ஐந்து விஷயங்களில் வந்து கவனமாக இருந்து நம்ம இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கோம். இப்போ கல்வி அறிவில் வந்து நாம் நல்லா படிச்சிருப்போம். இப்போது எதிர் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ யாராவது வந்து கல்வி அறிவுலேருந்து இல்லாதவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது படிக்கிற பையன் இருக்கா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷன் எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். பட் என்னென்னா அதுக்கு அது பிளான் பண்ணணும், அவனுக்கு என்ன ஃப்ரீயாக டைம் இருக்குது, நமக்கு என்ன டைம் ஃப்ரீயாக இருக்குது, அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுங்கமே அவசியத்தில் நம்ம டயத்தை முக்கியமான வேல்யூபிள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஸோ பிளான் யுவர் ஆக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் வலு, நம்ம உடம்புல எவ்வளவு பலம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். அப்புறம்தான் ஒரு வார்த்தை என்ன பண்ணங்க, வில்லியோக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல பட்டாபுரம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு கூடங்க, அந்த அலுமினியத்தில் வந்துருக்கணும், நீங்கள் நிறைய நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த அலுமினியத்தில் வந்து எப்படி உண்டா மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழங்கள், வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு, ட்ரெயின் வந்துருச்சு, இறங்கி வச்சுட்டாங்க, அதை தூக்கி தலையில் வைக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் அது, எனக்கு வந்து அந்த வந்து முடியாத ஒரு சூழ்நிலை தான். இப்போ
பட் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாரு, நான் இன்னொருத்தர் கூப்பிடுங்க மனுஷன் ரெண்டு பேரை சேர்த்து மேலே அவங்க தலைமையில வச்சேன் நான் உடைய. இதுவே வந்து நான் அந்த உடல் ஒழுவு அதை பார்க்காம அவ்வளோ வெயிட்டையும் தூக்கி நான் வச்சிருந்தேன் அப்படி அந்த அந்த அம்மாவோடய தூக்க முடியல தலைக்கு மேலே. ஸோ உடல் ஒழு அவ்வளோதான் இருக்கு. அதை பிளான் பண்ணாமல் நாம் வந்து சரி அந்த அம்மா கேட்டுட்டாங்களே, ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்களே, ஒரு தயவு கேட்டுட்டாங்களே, நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு அந்த அவ்வளோ வெயிட்டான சமா விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தலைமையில் வச்சோம் அப்படின்னாக்க நமக்கு அதனால் செய்யக்கூடிய விளைவுகள் பட்டிருக்குங்க. நமக்கு இடுப்பு வலி வரலாம், முதுகு வலி வரலாம், இடுப்பு பிடிச்சிக்கலாம் சமயத்தில் கூட நமக்கு தொந்தரவு வரலாம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணணும், உடலில் நமக்கு நம்மளால் செய்ய முடியுமா, செஞ்சோம்னா நமக்கு விளைவு வந்து கிடைக்குமா, நம்மளால் முடியுமான்னு பார்க்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி செல்வ வளம், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இப்போ நம்ம நல்லா நிலைமையில இருக்கிறோம், செல்வத்தில் இருக்கிறோம், ஒருத்த திடீர்னு ஐயா வந்து எங்கள் வீடு கட்டிட்டு இருக்கேன் ஐயா, ஒரு ஊரில் 100,000 எனக்கு வந்து பணம் வந்து முடையா இருக்கு, அது கொடுத்த உதவினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குற ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். ஐயோ அவருக்கு எப்படியாவது கேட்டுட்டாரே, நம்ம செய்தே ஆகணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே அந்த பணம் இல்லை இருந்தால் கொடுத்துடலாம், 1,00,000 இருக்கா தாராளமாக கொடுத்தோம் ஐயா அந்த வச்சுக்கோங்க முடியறப்ப நீங்க கொடுங்கன்னு சொல்லிடலாம். பட் அந்த கேட்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இல்லை, என்ன செய்யணுங்க நம்ம இல்லைன்னு சொல்லிடணும். அது இல்லாமல் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு அவருக்கு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலங்க, நம்மகிட்ட இல்லை இன்னொருத்தர கடனை வாங்கி அவருக்கு கொடுக்கக்கூடாது, இதுதான் பிளான். வாங்கி கொடுத்தோம்னாங்க நமக்கு விளைவுகள் எப்படி வருங்க, கஷ்டமாக இருக்கும். அவன் நம்ம யார்கிட்ட வாங்கினமா பணம் அவன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க, என்னையா ஒரு மாதம் தரேன்னு சொன்னீங்களே பணம் இது வரைக்கும் தரல அப்படிம்பாங்க. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்க முடியுங்களா அப்படியே கட்டலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க, தரேன் 2 மாதம் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்லுவார். அதனால நமக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நம்ம திட்டமிட வேண்டும், விளைவுகளை கணிக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, நல்ல வழியில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த அதிகாரத்தை சொல்லும்போது சுவாமிஜியோட ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் ஒரு படித்த ஒரு விஷயங்க, ஐயா வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு விசா பீரியட் வந்து முடிஞ்சு போயிடுது, விசா வந்து எக்ஸ்டன் பண்ணணும் அவருக்கு வந்து, விசா எக்ஸ்டன் பண்ணப்போ அந்த விசா ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க, போனோடனே என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை நாளுங்க வேணும்னு கேட்குறாங்க, இன்னும் ஒரு 15 நாள் தேவைப்படுங்க எனக்கு, வந்த வேலை முடியவில்லை எனக்கு, இன்னும் ஒரு 15 நாள் தேவைப்படும், உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு 1 ஹவரில் எக்ஸ்டன் பண்ணி எல்லாம் சைன் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு ஐயா கிட்ட வந்துடும். நான் தவறாக சொல்லிங்க, இதே நம்ம நாட்டில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எப்படி இருக்குங்க, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா. இப்போவா அப்பாவா என்ன பண்ணுறாங்க, வழக்களிக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு வயதானவர்கள் போனால் கூட என்ன பண்ணுறாங்க, சரியான ரெஸ்பான்ஸு பெரும்பாலானவங்க கொடுக்கறது இல்லை, அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை கழித்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சூழ்நிலை, சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்ம கீழே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு தவறு செய்து விடுகிறார், தவறு செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணணுங்க, தனியாக கூப்பிட்டு அவரை தவறை உணர வைக்க வேண்டும். அது இல்லாமல் 10 பேர் முன்னாடி இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு திட்டினோம்னா அது என்ன ஆகுங்க, அவருக்கும் ஒரு மன துன்பத்தை கொடுக்கும். அவருக்கு எப்படி இந்த தவறை புரிந்து கொள்ள வைக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணணுங்க, அந்த விளைவை கழித்து நம்ம செய்ய வேண்டும். இந்த மாதிரி இந்த மேற்கூறிய ஒரு 5 விஷயத்திலையும் நம்ம பிளான் பண்ணணும், கல்வி அறிவு, உடல் பலத்தில், செல்வ பலத்தில், அதிகாரத்தில், சூழ்நிலையில, இப்படி 5 விஷயத்திலையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு வந்து பழைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயது வந்து 100 சொல்கிறாங்க, 100 சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லா ஞானிகளும் மகானுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க நமக்கு இந்த பிறவி வேண்டாம், பிறவி போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பிறவி போகணும், இந்த பிறவியோடு நமக்கு பிறவி அறுபட வேண்டும் அப்படின்னா பதிவுகளை நீக்க வேண்டும் சரிங்களா. அது ஒரு சின்ன ஒரு கவிதையில் சொல்கிற பாருங்க, வேத நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேனும் பாதி முறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா திருவருளானே அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை நினைச்சு இந்த பாட்டு பாடியிருக்காங்க. வேத நூல்கள் நம்ம ஒரு காலத்துலலாம் என்ன பண்ணீங்கன்னா, தத்துவ ஞானிகள் விளக்கியபடி மனிதனுக்கு வயது 100. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு தூக்கத்திலேயே 17 கழிஞ்சு, குழந்தையம இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்போம், அதில் பாதி கழிந்து விடுகிறது. மேலும் 15 ஆடுகள் குழந்தையாக, அதாவது என்னன்னு தெரியாம விவரம் தெரியாம இருக்கும்போது விளையாட்டிலேயே நம்ம 15 ஆண்டுகள் ஓடி போயிடும். சில்ட்ரனா இருக்கும்போது 15 வயசுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை நமக்கு, ஸோ அதுல வந்து ஓடி போயிடுது. அந்த மாதிரி 15 வருஷம் ஆனதுங்க பாலகனாக கழித்து விடுகிறான். மீதமுள்ள காலம் முதுமை பிணி பசி போன்ற சும்மை சிக்கி தவித்து கழிக்க வேண்டியிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் இல்லைங்களா. 100 வருஷம் எடுத்துட்டோனாக்க பாதி என்ன அதுங்க, தூக்கத்திலே பாதி கழிஞ்சு, தூக்கத்திலே 50 இயர்ஸ் போயிடுது. குழந்தை இருக்கிறது மட்டும் சொல்லிங்க, அதுக்கப்புறம் நம்ம வயதுக்கு வந்த பிறகு கூட டெய்லி ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா 50% வந்து என்ன அதுங்க தூக்கத்தில் போயிடுது, மீறி ஒரு 15 ஆண்டுகள் எங்கே போயிடுதுங்க, குழந்தையா இருக்கும்போது போயிடுது. ஸோ 50 + 15 = 65 ஆகிடுது. அதுக்கப்புறம் பனி மூப்பில் ஒரு 10-15 வருஷம் வச்சுட்டோம் அப்படின்னா கூட என்ன அதுங்க 65 - 15 80 - 15 75 வருஷம் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ மீதமுள்ள 20 இயர்ஸ் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்றோம். இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவரங்க பெருமாளை நோக்கி கணக்கிட்ட மாதிரி ஒன்று சொல்றாங்க. சரிங்க, இப்போ வந்து நிறைவு பதிக்கு வந்துடலாங்க. இப்போ என்னன்னா, செயல் விளைவு பண்ணிட்டோம், என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா பதிவுகளை நீக்க வேண்டும். பதிவுகளை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்க, நாம வந்து விளைவுகள் நல்லதாக இருக்க வேண்டும். விளைவுகள் நல்லதாக இருக்கணும்னா செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும். செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டால் எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ள முடியும். எப்படி எண்ணத்தை சரியாக வச்சுக்கலாங்க, சுவாமிஜி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தவங்கள் இல்லைங்களா. ஆமா, அந்த தவங்களை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னாக்க, நமக்கு அறிவு வந்து கூர்மைப்படும். அறிவு கூர்மைப்படுச்சு அப்படின்னாக்க நமக்கு நினைவுகள் வந்து எண்ணங்கள் வந்து நல்லதாக இருக்கும் சாமி சொல்றாங்க. அதுதான் அந்த துரியதமம் பண்ணும்பொழுது ஒரு கவி எழுதியிருப்பாங்க சாமி வந்துட்டு, உச்சியிலே நீ சென்றால் உடமே காணும் ஒரு அதிசயம் வளமாம் ஒரு சுற்று ஆகும், அச்சபயம் அறிவிற்கு ஒரு வியப்பு காணும், அவ்விடத்தை நினைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய், எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சுவின்லை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நல் மீயும் இல்லமே மீதம் கொள்வாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை திரியதம் பண்ணும்போது பண்ணாங்க, நமக்கு எது வேணும் எது வேணாம், எது செஞ்சா என்ன விளைவு வரும், முக்கியமா என்ன கிடைக்கும்னா நச்சி விளைச்சி எல்லாம் அழித்து விட்டு நல்மியும் என்னமே எண்ணங்கள் எப்படி உயர்ந்ததாக இருக்கும் நல்லதாக கிடைக்கும், இது பண்ணா துரியதம் பண்ணாக்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. இந்த செயல் வந்து செஞ்சிட்டோம், செயலுக்கான அந்த விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒண்ணு வந்து ஒரு சிலர் சொல்லலாம், அவன் வந்து நல்லாவே இருக்கான், செஞ்சுட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணா நல்லா இருக்கான், நாம வந்து இப்படி கெட்டு போயிட்டோமே, நமக்கு தான் சோதனைகள் வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்மளோட ஆயுள் காலம் வந்து வரைக்கும் அவனுக்கு துன்பம் வராம இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய பையனுக்கோ அல்லது அவனுடைய பேரனுக்கோ அல்லது ஒரு தலைமுறை கடந்தோ இந்த விளைவு கண்டிப்பாக வெளிப்படும். இந்த இது நம்மளோட ஆயுள் காலம் கம்மியா இருக்கறனால அதை உணர முடியவில்லை, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவன் கண்டிப்பா வந்தே தீரும், செயலுக்கான விளைவு கண்டிப்பா வந்தே தீரும், இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம பையனுக்கோ பேரனுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ கண்டிப்பாக இது நிறைவேறும். செயலுக்கு விளைவு உடனடியாக வரலாம், ஒரு நாள்ல வரலாம், ஒரு மாசம் கழிச்சு வரலாம், ஒரு வருடத்திற்கு பின்னாலும் 10 வருடத்திற்கு பின்னும் வரலாம், மிகவும் நீண்ட காலத்திற்கு பின்னாலையும் வரலாம், அல்லது அடுத்த தலைமுறைக்கு வரலாம். ஆனால் விளைவு என்பது நிச்சயம், என்றோ செய்த செயலுக்கு இன்றைய விளைவு வரலாம், இன்று செய்த செயலுக்கு இன்றைய விளைவு வரலாம், காலையில் செய்த செயலுக்கு மாலையில் கூட விளைவு வரலாம், இப்போது செய்த விளைவுக்கு இப்போதே வரலாம், அது வந்து டிவினிட்டியோட ஒரு செயல். இப்போ குறிஞ்சி மலர் எடுத்துக்கோங்களேன், குறிஞ்சி மலர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது. குறிஞ்சி மலர்கிட்ட போய் யாரோ போய் சொல்றமா, மலரே மலரே உனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நீ பூத்தாகணும், உன்னுடைய டேட் என்னோட எக்ஸ்பைரி ஆகுது, இன்னைக்கு நீ பூத்துரு
அப்படி எனிபடி கோயிங் டு டெல் வித் தட் குறிஞ்சி மலர் நோபடி கண்டல் அதை விதைக்குள்ளோருக்கு அறிவு சொல்லுகிறது பூவே உனக்கு பல வருடம் ஆயிட்டது இன்று நீ பூக்க வேண்டும் பூத்து அப்படி குலுங்குது 12 வயசுக்கு அப்புறமா இது யார் சொல்லுதுங்க விதையிலே இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் சொல்லுகிறது அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் என்னைக்கு வரணும் எப்ப வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கரெக்டா அந்த காலத்தை வந்தே தீரும் ஒரு செய்த செயலுக்கு அவரது வாழ்நாளிலேயே வெளிப்படாம இருக்கலாம் ஆனா அது இருப்பாக இருந்து நம்முடைய மகனுக்கோ பேரனுக்கோ வரலாம் செயலுக்கான விளைவு வெளிப்படுற கால நீளம் வந்து அதிகமாயிடுச்சு என்பதுதான் பொருள் மற்றபடி ஒண்ணுங்களே இல்லை செயலுக்கு விளைவு வருது அதில் ஸ்பேன் டைம் ஸ்பேன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அவ்வளோதான் ஒரு செயலுக்கான பதிவு தொடர்ந்து இருக்குமே ஆனால் 7வது தலைமுறையில் கூட அதற்கான விளைவு வரும் ஓகேங்களா கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க சுவாமிஜி வந்துட்டு இதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க வினை இல்லாத வீணை இல்லை நெருப்பு இல்லாமல் புகையில்லை வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் சொல்றாங்களே இவ்வளவு பழமொழிகள் எப்படி அவங்க பெரியவர்கள் வந்து ஏகப்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையாக சொல்லக்கூடிய உண்மையான ஒரு பழமொழிகள் தான் இதெல்லாம் தீதும் நன்றும் பிறதரவாரா இப்படி நிறைய சொல்றாங்க விஷயம் வந்துட்டு கெடுவான் கேடு நினைப்பான் இப்படிதான் சொல்றாங்க இல்லாமட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதை நம்ம பார்க்கணும் இப்போ எண்ணத்தை முறையாக வைத்துக் கொள்ள வேண்டாமென்றால் நமக்கு என்ன பண்ணுங்க நல்லது கிடைக்கும் நல்ல செயல் கிடைக்கும் செயல் கிடைச்ச விளைவு கிடைக்கும் செயல் விளைவு கிடைச்சா நல்ல ஒரு பதிவு ஏற்படும் அந்த பதிவு வந்து நல்லபடியா இருந்ததுன்னா நமக்கு விளைவுகள் வந்து நல்லதா கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்காக ஒரு திரிய தவத்துல ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தவம் பண்ணணும் கூறப்படுறது ஒரு ஒரு விஷயம்தாங்க அது இல்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து எது கெட்டது நல்லதுன்னு தெரியுமா தெரியாதாங்க செயல்கள் நலயமாக அமைய வேண்டும்னாக்க செயலுக்கு மூலமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை தரும் செயல்களை நாம தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாதாங்க நம்ம வாழ்வில் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை கொண்டே பார்க்கலாம் நாம் வாழ்ந்து கொண்ட அனுபவங்களை வைத்துக் கொண்டு எந்தெந்த செயல் நல்லது எந்தெந்த செயல் தீயது இதை கடைபிடிக்க முடியுமா இதை தவிர்க்க வேண்டுமா நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா இதை எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் சப்போஸ் நம்ம வாழ்க்கையில அது அந்த அனுபவம் கிடைக்கலைங்க மற்றவர்கள் வாழ்வில் கண்ட அனுபவத்தை நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கலாமே இல்லைங்களா மற்றவர்கள் வாழ்வில் கண்ட அனுபவத்தைகளும் சமுதாயத்திலும் உலகத்திலேயும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கொண்டே என்ன பண்ணலாங்க நம்ம உணரலாம் நம்ம உணர்ந்து மக்களுக்கு உணர்த்தலாம் அதை செயல்படுத்தி நலம் காண செய்யலாம் இந்த ஒரு விஷயம்தாங்க திரியதம் பண்ணி எனக்கு சரியா வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து சரியான செயல்களை தீர்மானிக்க கண்டிப்பாக நம்மால் முடியும் அப்படி இல்லை அப்படின்னாக்க மற்றவர்கள் உலகத்தில் சமுதாய அரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அவருடைய அனுபவங்களை கொண்டு நாம் என்ன பண்ணாங்க நல்ல செயல்களை செய்து கொள்ள முடியும் இப்போ 2015 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு பெரிய ஃப்ளட்டை நம்ம சந்திச்சோம் இல்லைங்களா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி பாதைகள்லாம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு செயல் செய்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய விளைவை நம்ம சந்திக்க வேண்டியிருந்தது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று தந்தைமார்கள் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல்களால் எவ்வளவு பெரிய வழி சந்திச்சிருக்கிறாங்க அவங்கலாம் நிறைய நீங்க செய்தித்தாள பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சி செய்திகள்ல தினத்தினி பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய விஷயம்தான் அது ஒரு நிலை தேர்வுக்கு தந்தை ஒரு செய்த ஒரு காரியம் அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி விட்டது தந்தைக்கு முறமானம் தந்தையால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கெட்ட பேர் இல்லைங்களா அவங்க வாழ்க்கை இனிமே எப்படி இருக்கும் நிலை விளைவுகள் எப்படி வந்து பாத்துக்கணும் சோ இதெல்லாம் வந்து அனுபவம் நம்ம அனுபவத்தை கொண்டு நாம வந்து கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்றாங்க ரெண்டாவது இந்த செயல்கள் செய்யும் போது நம்ம அயரா விழிப்பு நிலையில இருந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க இந்த அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவை நம்மளோட அறிவை வந்து அகண்டாகார நிலையில் தோய்த்து தெளிவடையும் பொழுது விழிப்பு நிலையில் நின்று
மற்ற வேல்களெல்லாம் சரியாக கணிக்கும் திறன் பெறுகின்றது. அறிவுக்கு அயரா விழிப்புணர்வு ஏற்படுகிறது. இந்த ஒரு செயல் செஞ்சா இந்த விளைவு வரும்ட்டு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு என்ன செய்யணுங்க, துரியதம் பண்ணணும். துரியதம் பண்ணிட்டு என்ன செய்யணுங்க, அயரா விழிப்பு நிலையை அடையணும்னா நம்மளோட அறிவை இருப்பு நிலையோட சிவகலத்தோட அகண்டாகார பெருவழியோடு தோய்த்து தெளிவடையும் பொழுது நமக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்கிறது. இந்த சுவாமியில ஒரு கவிதையை சொல்றாங்க பாருங்க, அறிவுதினை கருவி நிலையை இணைத்து தவமாற்ற ஐம்புலன்களும் அமைதி பெறும் மறுகுணமும் சீரான். அறிவுதன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவும் பொழிச்செல்கள் விளைய வழியேது. நமக்கு அந்த பொழிச்செல்களே வரத்துக்கான வழியே கிடையாது சொல்றாங்க சாமி வந்துட்டு. அருமையா சொல்றாங்க சாமி. அதாவது செயல்கள் செய்யறது வந்து நாம செஞ்சா கூடங்க, எப்படி செய்யணும் எப்படி செய்ய வேணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா உணரணும். விளைவை கணித்து செயல்பட வேண்டும் சுவாமி சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை பார்த்து செஞ்சுக்கலாங்க. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள், இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபிளட் ஆகட்டும், சுனாமி ஆகட்டும், எர்த்குவேக் ஆகட்டும், இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய செயல்களுக்கான விளைவுகள் தான் இயற்கை சீற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறாங்க. நாம வந்து ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம எண்ணத்தை சரி பண்ணிக்கணும், அமைதியாக வாழ வேண்டும் எண்ணத்திற்குரிய செயல்முலகை இருந்தால் மட்டுமே அமைதி கிடைச்சிடாது. மனிதன் தன் செயல்களை உணர்ந்து திருந்தி தனக்கும் சமுதாயத்திற்கும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைதியை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இயற்கை உலக மக்களுக்கு எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் மனிதனை திருத்த வேண்டிய நிலை ஏற்படும். நீங்க நடந்துட்டு இருக்கா இல்லைங்களாங்க, ஒரு வைரஸ்ங்கிறது என்ன பாடுபடுத்திட்டு இருக்குதுங்க, எத்தனை பேர் இதனால கேஷுவல்டா இருக்கிறாங்க உலக நிலவில் நினைச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணங்க, நம்மளுடைய செயலுக்கான விளைவு தான். அந்த விளைவுகள் இந்த பதிவு வந்து சமுதாயத்துல வான்காந்தத்துல பதிவாகிடுறது. அந்த பதிவான வான்காந்தத்துல வந்து களங்கம் அடைகிறது வான்காந்தம். அப்போ இயற்கை நமக்கு வார்னிங் பண்ணு, மனித குலமே நீ செஞ்சு தப்பு செஞ்சிட்டு இருக்கிற நிறையா அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணு. இந்த காந்த வான்காந்தத்தில் எந்த அலையிலே அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த மனநிலையோடு உள்ள எல்லா மக்களுடனும் இனத்துக்கு தொடர்பு உண்டாகிவிடும். அது காலத்தால் கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ வான்காந்தத்தில் பதிவாயிடுச்சுன்னா அந்த ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லா மனசுலையும் இந்த எண்ணம் போய் நடங்க போய் கண்டிப்பாக அது ஒரு தவறான விளைவு வந்து எல்லாருக்குள்ளையும் செயல்பட்டு விடும். இறைநிலையே அலைநிலையில் காந்தமாக மலர்ந்துள்ளது. எல்லா பொருளையும் காந்த அலைதானங்க இருக்குது. இன்பமாக துன்பமாக உணர்வாக விளங்குவதும் இறைநிலையின் தன்மாற்றமே என்பது தெரிந்து கொள்ளும் போது ஒரு மனிதன் மற்றவனுக்கோ அல்லது மற்ற உயிரினத்துக்கோ துன்பம் விளைவிப்பானா, பண்ண மாட்டான். எனவே துன்பம் விளைவிக்கும் வகையில் ஒழுக்கமாகவும் துன்பத்தை தொடக்கும் ஈகையாகவும் செய்ய வேண்டும். செயல் நீதி விளைவு உணர்ந்து செயலாற்றினால் மனிதன் தனது கடம பதிவுகளை மாற்றிக்கொள்ளலாம். தவறுகளை செய்வதற்கு வழியில்லை. தனது தேவை என்ன, எவரை எப்படி பெறுவது, எந்த செஞ்சல் செஞ்சா நமக்கு வரும் அப்படி கேள்வி நமக்குள்ள எழுப்பிட்டே இருக்கணுங்க. அது சிந்திச்சு அதுக்கு முடிவு கண்டுபிடிக்கும். எல்லாமே வந்து நமக்கு வந்துருச்சின்னு துன்பத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறது யாரும் சிந்திச்சு செயல்படுறது கிடையாது. அந்த முடிவுகளை செயலாற்றினால் தானாகவே அத்தை நிறைவேறும். விளைவிருந்த செயல்தான் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் பெறும். ஒரு கவிதை சாமி சொல்றாங்க பாருங்க, இறையுணர்வும் அறநிறையும் பேராய் பெற்ற எவருக்கும் எண்ணம் சொல் செயல் இவள்கள் மூன்றில் மலைபொருளே பொருத்தமுள்ள உளவாய் தோன்றி நிறைவு தரும். திருவழி நடனம் காண்பார், நேர் வழியில் செயல் செய்தே விளைவை கொள்வார். குறையேது எதனை எவரிடம் கேட்டு பெறுவதற்கு, குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கம். இப்படி நம்ம நல்ல செயல் செஞ்சு நல்ல விளைவுகளை கொண்டுட்டே வந்தோம்னாக்க நம்ம நாட்டை கேட்டுக்கிட்டு நம்ம நிற்கிற அவசியம் இல்லையே. நம்மளே ஒரு குணமான ஒரு குன்று, பெரிய குன்றாச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. செயல் நீதி செயல் விளைவு நீதி உணராததே உலக துன்பங்களுக்கு காரணம். எந்த பொருளிலும் இறைவனை காரக்கூடிய அறிவு செயல் நீதி விளைந்த உணர்வு தெளிவு இவைகளே துன்பங்களுக்கு வடிவாகும். அதை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனுடைய அறிவுக்குறை பெற வேண்டும். அனைவறிந்து செயலாற்றும் தன்மை வேண்டும். ரெண்டு விஷயமும் வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறான். அதாங்க இப்போ என்னன்னா இப்போ கடைசியாக நிறைவு பதுக்கி வந்துட்டோம் நினைக்கிறேன். இப்போ செயல்
விளைவாக நீதி மன்றத்தை வந்து கொண்ட கருமையம் கருமையத்துல வந்து எல்லாமே பதிவாயிட்டு அப்பப்ப வெளி காமிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அது வந்து விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அது சாமி யாருமே சொல்றாங்க பாருங்க, அந்த உந்தி உந்தி வந்து உங்களுக்கு அது வந்து கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரு கவிதை சொல்றாங்க. அப்புறம் இந்த அயரா விழிப்பு நிலையில இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், எப்படி முடியும்? அயரா விழிப்பு நிலையில இருக்கணும், எப்போது இறை நிலையில எண்ணத்திட்டே செயல்களை செய்ய முடியுமா இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் செய்யறது கஷ்டம் அப்படின்னாக்கா சிந்தித்து செயலாற்ற வேண்டும். சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடைய சிலருக்கும் தங்கள் செயல் விளைவால் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாமபடி பெறுதல் காண்போம். இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலமிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா என்னும் முடிவை எடுக்க வேண்டும். அருமையா சொல்றாங்க சாமிஜி, சிந்தித்து நல்ல ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும், அது வந்து என்ன விளைவு ஏற்படுங்கிறத முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து என்னைக்குமே இன்பமாக இருக்கும். இது எப்படி முடியும்னா, ஒரு விஷயத்த செய்யும்போது நீங்க வந்து அங்கே இருக்க சொல்றீங்களே, இறைவனோட இருக்கணுமே, அந்த விழிப்புணர்வில் இருக்கணுமே அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது எப்படி முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு பட்டினத்தை ஒரு கவிதை சொல்ற பாருங்க. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, தாவி விளையாடி இருகை வீசி நடந்தாலும் தாதி மனம் இருக்கும் நீர்க்குடத்தேதான் அப்படின்னு பட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தாதி ஒரு பெண் வந்து ஒரு தலையில ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு கையை வீசி நடக்கிறாங்க. நடக்கும்போது அந்த ரோடுல அந்த பாதையில எப்படி இருக்குங்க, மேடும் வரலாம் பள்ளமும் வரலாம் படிக்கட்டு ஸ்டெப்ஸும் வரலாம், எல்லாத்தையும் தாண்டி அவங்க போறாங்க. பட் அவங்க மனமெல்லாம் எங்க இருக்குங்க, இந்த குடத்துல இருக்கு. குடத்துல இருக்க தண்ணி வந்து கீழே சிந்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதுலதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த தொழில் செய்தாலும் நம்ம இறைநிலையிலும் ஒரு மனதை விட்டு கொண்டு உச்சியிலும் வெற்றியிலும் ஞாபகமாயிருந்து சுவாமி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதன் பரவாயில்ல நம்ம செய்ய வேண்டும். இப்போ ஒரு விஷயம், சிவன் சொத்து குலநாசம்னு எனக்கு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சிவன் சொத்துன்னா சிவன் கோயில இருந்து வெட்டு வர திருநீர் வந்து நம்ம வச்சக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. சிவனோட கோயில்ல நம்ம வந்து இது அதனுடைய சொத்துக்களை நம்ம நாசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து அது வந்து கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. சிவன் சொத்து அப்படின்னா சிவன் கருத்து பார்த்தீங்க இருப்பு நிலை இறை நிலை, இறைநிலையோட சொத்தாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாசம், இந்த ஐந்து பௌதிக பிரிவுகளுக்கும் என்னைக்கு வந்து மனுஷன் வந்து டிஸ்டர்ப் பண்றானோ, அதை வந்து நம்ம வந்து அழிவுபடுத்த நினைக்கிறானோ அவனுக்கு கூட மன்னாங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பழமொழி வந்த ஒரு விஷயம். சிவன் சொத்து குலநாசம், இணைவாக நடக்க வேண்டும், இயற்கைக்கு முரணாக நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அந்த சொல்றாங்க. இப்போ செயல் விளைவு நீதிக்கு ஒரு வந்தாச்சுங்க, இறை பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றனர், செயலுக்கான விளைவு தவறாமல் வருகிறது. விளைவாக வருவது எதுங்க, இறை நிலையே ஆகும். விளைவு வெளிப்படும், ஆனா விளைவு வெளிப்படுற காலம் எப்படி இருக்குங்க, ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு அவலாம் நாளைக்கு வரலாம், ஆனா கண்டிப்பா செயலுக்கு விளைவு உண்டு. இந்த ஒரு தத்துவம் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஒரு தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலுக்கு கண்டிப்பாக விளைவு உண்டு, அது கண்டிப்பாக வரும், அது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வருங்கிற தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விளைவு தரும் செயல்களையே நாம் செய்ய வேண்டும், நற்செயலையும் தீர்த்து கணித்துக் கொள்ள வேண்டும். செயல் நீதியின் விளைவாக என்ன பண்ணாங்க, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம், மரநிதியும் வாழலாம். செயல் நீதி உணரா மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அறுத பட்டமூலம் இருப்பாங்களாம். சுவாமிஜி ஒரு கவிதை சொல்றாங்க பாருங்க, செயல் விளைவு தத்துவத்தை உணராத இருப்பவர்கள் நூல் இருந்த பட்டம் போல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நூல் இருந்த பட்டம்னா அப்படி இருக்குங்க, அது எந்த திசையில போகும்னு தெரியாது, எங்க போய் மாட்டிக்கும்னு தெரியாது, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிடுங்கிறாங்க சுவாமிஜி வந்துட்டு. இந்த மாதிரி இது விளைவுகளே தெரியாம கண்ட செயல்களும் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை எங்க போய் இருக்குங்க, இப்படியே தடுமாறி இங்கன்னு போயிருக்குங்க, ஒரு
துன்பமான நிலைக்கு நம்ம மீண்டும் தள்ளப்பட்டு கொண்டிருப்போம். அது தள்ளப்பட்டிருக்கும் போது நம்ம பதிவுகள் அதிகமாகி விடுகிறது. பதிவு மூலம் அதிகமாகி விட்டாக்கா திருப்பி என்ன பண்ணுங்க, இன்னொரு பிறவி எடுத்து அந்த உடல் பிரிஞ்சிருங்க. உடல் பிரிஞ்சிருந்தா உடல் அவருக்கு ஆன்மா என்ன பண்ணுங்க, திருப்பி இந்த பதிவுகளை கழித்துக் கொள்வதாக திருப்பி நம்ம பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, மனித பிறவிங்கிற வாய்ப்பு கொடுத்தாச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பதிவுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக உலகிலே பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருக்கும் வந்து இந்த வந்து வந்துடும், நீதி விளைவுகள் கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன ஒரு கேள்வி. இறைநிலையிலே எப்போதுமே இருப்பு உள்ளதெனினும் எவரும் அதில் யாதொன்றும் எடுத்துக்கொள்ள முடியா. மலை பொருளால் இவை அனைத்தும் அலைகளாக உள்ளன. மனிதன் செயல், எண்ணங்கள், தரம், தன்மைக்கு ஒப்ப முறையாக உருவெடுத்து முனைந்து உந்தி உந்தி முன்வந்து உரியவருக்கு சேர்க்கும் இறைநீதி. கண்டிப்பாக உந்தி உந்தி என்ன பண்ணுங்க, அது வந்து யாரு அந்த தக்கணத்தக்க மாதிரி செயலுக்கு ஏத்த மாதிரி, எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி, தரத்துக்கு ஏத்த மாதிரி, தன்மைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நமக்கு வந்தே சேரும் அப்படிங்கறதா நம்ம இந்த சிந்தனையில தெரிந்து கொள்ள முடிய ஒரு விஷயம். சுவாமிஜி நமக்கு செயல் வழி தத்துவத்தை ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல ஒரு அருமையான தத்துவம். இந்த தத்துவம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம செயல்கள் வந்து நம்ம சின்னங்களை யூஸ் பண்ணிக்க முடியும், வாழ்வில் வெற்றி பெற முடியும். எனவே நாம் என்ன செய்யணுங்க, இனிமே செய்யக்கூடிய செயல்கள் இனிமே இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ பரவாயில்லை, ஆனா இனி வரும் செயல்கள் வந்து நல்ல செயல்களாகவும் எந்த உயிர்களுக்கும் துன்பம் தராமலும் நாமும் துன்பப்படாமலும் பிறருக்கும் துன்பம் செய்யாமலும் துன்பப்படுவதற்கு நல்ல ஒரு விஷயத்த நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்தும் எண்ணத்துல ஒரு அயரா விழிப்புணர்வு இருந்தும் நாம வந்து என்ன பண்ணுங்க வாழ்க்கை வாழ வேண்டும். மூணு விஷயத்த சொல்லி நிறைய சேர்ந்துக்கிறாங்க. எண்ணத்துல வந்து அயரா விழிப்புணர்வு இருக்கணுங்க. எண்ணத்துல அயரா விழிப்புணர்வு இருக்கணும்னா செய்யணுங்க, நாம தவம் பண்ண வேண்டும். துரியாதவம் பண்ணும், துரியதவம், துரியாதிதவம், இப்படி தவங்கள் பண்ணி மூளை செல்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆண்டாகாரத்தோட இறைவனை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எந்த செயல் செஞ்சாலும் அவர்கள் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உருவாகும். நமக்கு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இறைநிலை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா ஒன்றும் எடுத்து காமிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா, எடுத்து காமிக்கும் போது என்னங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நீ தவறு செய்யும் சொல்லுவோம், அப்போ என்ன பண்ணுங்க, நாம அந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி திரிகால ஞானத்தை யூஸ் படுத்தி நேற்றைக்குனே நடந்தது, இன்னைக்கு என்ன, இன்னைக்கே நடக்க போகுது, நாளைக்கென்ன நடந்தது, நாளைக்கே நடக்கும் அப்படின்ட்டு மூன்று காலம் இணைத்து அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம செயல்கள் புரிய வேண்டும். எண்ணங்கள்லாம் பதிவுலேருந்து எங்கேருந்து தோணுதுங்க, கருமயத்திலிருந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கருமயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மூணு விஷயத்தையும் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குங்க, வாழ்வு இன்பமே மிகும். செயலும் விளைவும் கருத்துடராக வந்து கொண்டே இருக்கிறது. விளைவை கவனித்து அளவோடு முறையோடும் வாழும் வாழ்க்கை நிறைய செயல் விளைவு தத்துவம். இப்போ நிறைவா ஒன்று சொல்லி முடிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு எண்ணம் நமக்கு நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம். ஸோ நமக்கு இது வந்துச்சு, ஓகே லெட் இட் பி, வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், நமக்கு நல்லதான் குழந்திருக்கு, நல்லது நல்லது நல்லது, எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா நினைச்சது அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஆன்மாக்களேந்து சரிப்படுத்த முடியுமா? ஏன்னா இவர் எண்ணங்கள் வந்து வான்காத்ததுல பதிஞ்சு அந்த ஒத்த எண்ணங்கள் வந்து அவரோட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் பாத்துங்க. முடிச்சிடலாங்க, முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதாங்க, ரெண்டு நிமிஷம் முடிச்சிடறாங்க. நிறைவா சொல்லிக்கிறாங்க, அதாங்க செயல் விளைவு தத்துவத்துல இருந்துதாங்க. செயல் வந்து நல்லா செய்யணும், செயல் விளைவுகள் வந்து நல்லா வரணும், விளைவுகள் நல்லா வரணும்னா அதுக்கு ஏற்பட்ட பதிவுகள் நல்லா இருக்கணும்னா, விளைவு நல்லா இருக்கும், விளைவு நல்லா இருக்கும்னா செயல் நல்லா இருக்கும், செயல் நல்லா இருக்கும்னா எல்லாத்துக்கும் மூலமாக கூட எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நல்ல செயல்களை ஆற்றி நல்ல பதிவுகளை பற்றி செயல் திட்டத்தை உணர்ந்து நாம் வாழ்வில் வாழ்ந்தாமானால் நல்ல ஒரு வெற்றியை பெற முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் திருவள்ளுவர் மண்டலத்திற்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.